ஒரு சாதாரண பயாலஜிவாதியாராக தன்னுடைய வேலையை ரொம்ப அழகாக ரொம்ப அமைதியாக செஞ்சிட்ருக்கிற நம்மளுடைய பால் திடீர்னு எல்லாருடைய கனவுலையும் வர ஆரம்பிக்கிறாரு அவர் கனவுல வர அப்புறம் அவருக்கு கிடைக்கிற அந்த புது புகழ் வெளிச்சம் அவரை என்னென்னமோ விஷயங்களை பண்ண வைக்குது அந்த புகழே அவருக்கு பிற்காலத்தில் எப்படி சாத்தானாக மாறிச்சு இந்த மக்கள் வந்து எவ்வளோ சுயநலவாதிகளாக இருக்காங்க உண்மையானுமே ஃபேமஸாக இருக்கக்கூடிய செலிபிரிட்டிகளுடைய சொந்த வாழ்க்கை எவ்வளோ மோசமானதாக இருக்குது இந்த ரசிகர்கள் அல்லது இந்த மக்கள் அவங்கள எப்படி ஒரு வேடிக்கை பொம்மையாக பார்க்குறாங்க இப்படிங்கிற பல விஷயங்களை நம்மளுடைய கலாச்சார சீர்கழிவை நம்ம கண்ணு முன்னாடி ரொம்ப வித்தியாசமான ஒரு திரைக்கதையோட ரொம்ப பரபரப்பா சொன்ன படம் தான் வணக்கம் ப்ரோ வெல்கம் டு கத்திரிக்கோல் இன்னைக்கு இருபத்தி மூணுல கிறிஸ்டபர் பொங்கலியோட டைரக்ஷன்ல வெளியே வந்த ட்ரீம் சினாரியோ படத்தை பத்தி தான் பார்க்க படத்தோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு நிறைய இலைகள் இருக்கு அந்த இலைகள் எல்லாம் நம்ம ஹீரோ வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காரு அப்போ திடீர்னு பார்த்தா அவருடைய பொண்ணு அது ஒரு டேபிள்ல பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த டேபிள் மேல ஒரு சாவி வந்து உளுந்து கண்ணாடி சில்ல உடஞ்சு போகுது அப்ப பார்த்தா பொண்ணு மேல பாக்குறா இன்னொரு ஏதோ ஒரு மிகப்பெரிய உருவம் வந்து ஸ்விமிங் பூல்ல உழுகுது அது செருப்பு யாருடைய செருப்பு யார் இதுக்காக இந்த சுவையும் செருப்பையும் கண்ணாடியும் தூக்கி வீசுறாங்க அப்படிங்கிறது தெரியாதப்பவே யாரோ ஒரு ஆள் வந்து பெரிய ஆள் வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து உழுகிறான் இப்போ பார்த்து இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுது ரொம்ப பதறது ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் இல்லை எந்த விதமான பதட்டமே இல்லாமல் உட்காந்து குப்பையை கூட்டிகிட்டு இருக்கான் அப்போ கொஞ்ச நேரத்துலேயே உன் பொண்ணு வந்து அப்படியே சேர்லேருந்து மேலே அப்படியே பறக்க ஆரம்பிக்குது யாரோ இழுக்க ஆரம்பிக்கிறாங்க இது என்னன்னா இது ஒரு கனவு இந்த கனவு முடியும் போதுதான் இந்த கனவை வந்து அந்த பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோ கிட்டையும் ஹீரோயினான ஜானெட் கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா ஆனால் இது வந்து ரொம்ப வியடான வித்தியாசமான கனவுங்கிறது அவங்க யாருமே பெருசாக அப்போ புரிஞ்சிக்கல இப்போ என்னென்னா சின்ன பொண்ணுக்கு வந்து ஸ்கூலில் பிளே இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் வெளியே போக வேண்டியது இருக்கிறதுனால அவங்களுடைய பெரிய பொண்ணை வந்து அதாவது ஹேனாவை வந்து சோஃபியை பார்த்துக்கிறதுக்காக இன்றைக்கி வீட்டில் இருக்க வைக்க போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்த பேசி முடிச்சுட்டு பால் வந்து ஜேனட் கிட்டே சொல்லிவிட்டு கிளம்புறான் எங்கே கிளம்புறான் அப்படின்னா பால் வந்து அவனுடைய எக்ஸை பார்க்கறதுக்காக கிளம்புறான் இதை வந்து எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வரணும் நீ அப்படின்னு சொல்லி ஜேனட் சொல்கிறா ஆனால் பால் வந்து அதை ஒரு மாதிரி ரெண்டு கட்டாதனமாக ஒத்துக்கிட்டு கிளாஸ் எடுக்க போகிறான் கிளாஸ் எடுக்க போகும்போது அவன் வந்து ஒரு பயாலஜி டீச்சர்ன்றதுனால அங்க இருக்கிற விலங்குகளை வச்சு வாழ்க்கையை சொல்லி தரணும்னு முயற்சி பண்ணுறான் ஆனால் ஏதோ ஒரு ரெண்டு பசங்க பேசிக்கிட்டே இருக்காங்க எதுக்காக அவங்க பேசுறாங்கன்னு தெரியல ஆனால் பற்றி தான் ஏதோ ஏதோடா பேசிகிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் இங்கே கிளாஸை முடிச்சிட்டு அவன் போய் அவனோட எக்ஸாம் மீட் பண்ண போனால் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிக்கும் போது என்னன்னா பால் வந்து ஒரு எறும்பு குடும்பங்களை வச்சு எறும்பு எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறத வச்சு மனிதனோட மூளையை கண்டுபிடிக்க முடியும் அதனுடைய ஒர்க்கிங் பேட்டர்னை நம்ம அனலைஸ் பண்ண முடியுங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறான் இதை வந்து காலேஜில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா படிச்சுட்டு இருக்கும்போது பால் வந்து சொல்றான் இது அவனோட எக்ஸ் வந்து சிமிலரான இதே கான்செப்டில் அவ வந்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ண போறாங்கிறது தெரிய வருது இப்போ அந்த பேப்பருக்கு என் பேரையும் நீங்க இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு தான் பால் இங்கே வந்திருக்கான் ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா நீ வந்து வெறும் ஐடியா மட்டும் தான் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நான் தான் அதில் ஃபுல் ஃபிஸ்டாக ஒர்க் பண்ண நான் தான் அந்த ஐடியாவை டெவலப் பண்ண நான் எப்படி வந்து உன் பேர் இதில் கொடுக்க முடியும் இது எந்த வகையில் நியாயமா இருக்கும் நீ ஏன் எனக்கு யோசிச்சு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது பால் கிட்ட லாஜிக்கலாக பேசுறதுக்கு எந்த பாயிண்ட்டுமே இருக்காது உடனே அவன் என்ன ஆயிடுவான்னா மனசு விட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருவான் தயவு செஞ்சு எனக்கு இது வேணும் ஏன்னா என் வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குது நான் எதுவுமே சாதிக்காத ஒரு மனுஷனாக மாறிடுவோம் போல ப்ளீஸ் எனக்காக நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவகிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கும்போது போது அவள் அழகாக என்ன பண்ணிடுவா இவனை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவா இதை ரெக்கார்டிங்கை இவன் ஃபோனில் போட்டு பார்ப்பான் நம்ம ஒய்ஃப் கிட்ட காட்டலாமா அப்படின்னு ஆனால் இவன் கெஞ்சினதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிடும்ங்கிறதுனால அது இவனுக்கு மிகப்பெரிய அவமானம் ஆயிருங்கிறதுனால இதெல்லாம் எதுவுமே அவன் ஒய்ஃப் கிட்ட சொல்லாமல் நேராக அந்த மியூசிக்கல் ஷோக்கு போயிடுவான் ப்ளே முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா பாலோட இன்னொரு எக்ஸு அவனை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவன் மறுபடியும் என் கனவுல வர இன்னும் சொல்ல போனா நாங்கள் டேட் பண்ணப்ப கூட நான் இவனை பத்தி அதிகமாக கனவு இப்போதான் வந்து பாலை பற்றி அதிகமாக கனவு காண்றேன் சொல்லி இது வந்து பாலோட பிடிக்கலனாலும் அந்த எதுவுமே செய்ய முடியாது வழக்கம் போல இந்த கலந்துலையும் வந்து பால் வந்து எதுவுமே செய்யாமல் சும்மா தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் இப்போ ரெண்டு பேரும் ஃபோன் நம்பரை மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க இது வந்து ஜேனட்டுக்கு சுத்தமாக பிடிக்காது இருந்தாலும் எதுவும் பேசாமல் அங்கேயே இருந்து வீட்டுக்கு போனதுக்கு ஆரம்பிப்பான் அப்போ வந்து பால் சொல்லுவான் நான் வந்து எதுவுமே இன்டென்ஷனலாக பண்ணலை நீ எதையுமே தயவு செஞ்சு தப்பா நினச்சிக்காத நாங்கள் ரெண்டு பேரும் கேஷுவலாக தான் மீட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் மீட் பண்ண போனால் பால் வந்து உண்மையான மனசுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் என்னென்னு நம்ம இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம எக்ஸ் வந்து நம்ம மேலே ஒரு க்ரஷோட வந்திருக்காளேன்னு ஆனால் அங்கே போனால் தான் தெரியும் என்னென்னா அவள் க்ரஷோடலாம் வந்திருக்க மாட்டான் அவள் கேஷுவலாக இவனை பார்த்து பேசிட்டு போகலான்றதுக்காக தான் வந்திருப்பாள் இன்னொரு விஷயம் என்னென்னா அவள் ஆன்லைனில் ஒரு ஃபாரமில் ஒரு ரைட்டராக இருக்கா அந்த பிளாகுக்கு இவளுக்கு க பால் வந்து வரான் இல்லையா அந்த கதையை எழுதுறதுக்கு ஒரு பர்மிஷன் கேட்கறதுக்காக தான் பாலை பார்க்க வந்திருப்பான் இப்போ இவன் எதிர்பார்த்துட்டு போனது அங்கே நடக்காதுங்கிறதுனால இவன் பண்ணு வாங்கிட்டு கடுப்பில் அங்கேருந்து நடந்து வருவான் நடந்து வரும்போது பார்த்தா வர்ற வழியில் நேற்று கிளாஸில் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸு அதே ரெண்டு பேர் வந்து மறுபடியும் வந்து பால் கனவு வந்ததை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ பால் வந்து அந்த காலேஜோடைய டீனுடைய ஆஃபீஸுக்கு போவோம் அங்கே போய் இந்த மாதிரி வந்து என்னை வந்து எப்படியாச்சும் வந்து ஒரு பொட்டன்ஷியலாக நல்லா யூஸ் பண்ணுற ஸ்பேஸுக்கு எனக்கு கொண்டு வந்து விடு என் வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவான் உன்ன இடத்துல நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி அனுப்பிச்சுடுவான் வீட்டுக்கு வந்து இந்த கோபத்தை எல்லாம் வந்து அவங்க குழந்தைக்கு மேலே காட்டுவான் சாப்பிடும்போது ஃபோன் பேசக்கூடாதுன்னு கரெக்டாக அதே டைமில் வந்து அவனுக்கு ஃபோன் வரும் பாலுக்கு அப்போ வேறு வழி இல்லாமல் அந்த ஃபோனை அவன் எடுக்க ஆரம்பிச்சிடுவான் இப்போ என்ன என்னென்னா பாலோடைய ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப பணக்கார ஃப்ரெண்டு வந்து பாலை வந்து ஒரு விருந்துக்கு கூப்பிடுவான் அவனுடைய டின்னருக்கு கூப்பிடுவான் எதுக்காக அவன் கூப்பிடுவான் அப்படின்னா அவங்க டின்னரில் இதே மாதிரி பால் வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற ஸ்ட்ரேஞ்சரோட கனவுல வந்திருப்பானோ அதே மாதிரி என்னுடைய ஒய்ஃபோட கனவுலேயே நீ வர்றேன்னு அவன் சொல்லுவான் அப்போ பால்க்கு இது புரிய ஒரு என்னென்னா இவன் வந்து நிறையா பேர்த்தோட கனவுல வரான் இவளுடைய பொண்ணுடைய கனவுல மட்டும் வரல அந்த பசங்களுடைய கனவுல மட்டும் வரல எக்ஸோடைய கனவுல மட்டும் வரல இந்த உலகத்தில் நிறையா பேர்த்தோட கனவுல பால் வராங்கிறது பால்க்கு புரிய ஆரம்பிக்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான் அதுக்கப்புறம் போய் அவனுடைய ஃபேஸ்புக் பேசி பார்த்தா தான் பலாயிரம் பேர் வந்து அவனுக்கு ஃப்ரெண்ட் ரிகோஸ்ட் கொடுத்துருக்காங்க நீ யாருப்பா எதுக்குப்பா நீ என் கனவுல வரன்னு எல்லாம் அவன் ஃபேஸ் வர ஆரம்பிச்சிருது டக்குன்னு பயங்கர ஃபேமஸ் ஆகிடுறான் கிளாஸ்லயும் பயங்கர ஃபேமஸான ஒரு ப்ரொஃபசராக அவன் மாறிடுறான் ரொம்ப போர் அடிச்சுக்கிட்டு இருந்த அவனுடைய வாழ்க்கை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான வாழ்க்கைய மாற ஆரம்பிக்குது அவனுடைய ஸ்டூடண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் அவனுடைய கனவுகளை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இது பாலுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது இது மட்டும் இல்லாமல் பாலுடைய பொண்ணு வந்து நான் வந்து இவருடைய பொண்ணு தான் அப்படின்னு கிளாஸில் சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமையான இதை பார்த்து அவனுக்கு பாலுக்கு மேற்கொண்டு சந்தோஷம் வருது இது மட்டும் இல்லாமல் ஜேனட் வேலை செய்கிற இடத்துலையும் பாலுடைய பப்ளிசிட்டினாலையும் அவனுடைய பர்சனலிட்டினாலையும் ஜேனட்டுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து பெரிய பெரிய இடங்கள்லேருந்து வருது இதுக்கு முன்னாடி அவள் வேலை செஞ்சதை விட இப்போ வந்து அவளுடைய வேலையில் நல்ல முன்னேற்றம் வருது பாலும் பயங்கர சந்தோஷமாக இருக்கான் அப்போ வந்து ஜானட் கேட்குற பால் கிட்ட நீ எல்லோருடைய கனவுலேயும் வர ஆனால் வந்து என்னுடைய கனவில் மட்டும் நீ வர மாட்டேங்கிறீ அப்படின்னு நான் கண்டிப்பாக உன் கனவுல வருவேன் ஏன் நான் வரக்கு வர மாட்டேன்னு சொல்கிறேன் நான் வருவேன் இத்தனை பேரோட கனவில் வரும்போது உன் கனவு நான் வர மாட்டேனா அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே பார்த்தா எவனோ பயங்கரமாக ஒருத்தன் வந்து வீட்டை உடச்சிட்டு உள்ளே வந்து பாலை கொலை பண்ணுறதுக்காக வந்திருப்பான் அப்புறம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி பேசி அந்த பஞ்சாயத்துலாம் முடிச்சு போலீஸ்காரங்க வந்து நீங்கள் செக்யூரான வீட்டில் இருக்கணும் நீங்கள் செலிபிரிட்டியாக இப்போ மாறிட்டீங்க செலிபிரிட்டியாக மாறுறதில் இந்த மாதிரி சில பிரச்சனைகளும் இருக்குது ஏன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவனும் உங்களுக்கு ரசிகனாக இருப்பான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நீங்கள் தப்பிக்கணும்னா இந்த வீட்டை ஃபுல்லாக நீங்கள் பயங்கரமாக செக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஜேனட் வந்து பயங்கரமாக சண்டை போடுவா பால் கிட்ட ஏன்னா அவன் முன்னாடியே சொல்லியிருப்பான் இதெல்லாம் தேவையா இது ஃபேமஸ் ஆகிறது வந்து நம்ம இவ்வளோ யூஸ் பண்ணிக்கணுமா இது பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்னு இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன் எந்த தப்பும் நடக்காதுன்னு தான் பால் வந்து சொல்லுவான் இப்போ மறுபடியும் இந்த தப்பு நடந்தோன்னு அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா காலேஜில் போய் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பேசிக்கிட்டு நேராக வந்து ஒரு இடத்துக்கு போவோம் அந்த கம்பெனி என்னென்னா ஒரு பிஆர் ஏஜென்சி அந்த பிஆர் ஏஜென்சி பால் வந்து ஸ்ப்ரைட் ஆட்லையும் ஒபாமாவோட ஆட்லையும் நடிக்க வைக்கிறதுக்காக கேட்டிருப்பாங்க ஆனால் பால் வந்து என்னென்னா தா ஒரு மரியாதையான ப்ரொஃபஸர்னும் நான் வந்து ஒரு நல்ல புக் எழுதணும் இந்த புகழை வச்சு என்னுடைய புக்கை நான் பப்ளிஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது பயாலஜியை பற்றி புக்கு போட்டு எவன் படிக்க போகிறான் இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லி வந்து இவன் பேசிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அதை முடிஞ்ச அளவுக்கு தள்ளி விட பார்ப்பாங்க அப்போ என்னன்னா அந்த கம்பெனி மீட்டிங்ல உட்காந்துருந்த ஒரு பொண்ணு வந்து பாலை வந்து வெறி கொண்டு பார்க்க ஆரம்பிப்பா பாலுக்கு அது தெரிஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சமா அதை அவாய்ட் பண்ணிட்டு ஹோட்டல் ரூம் போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒய்ஃபுக்கு ஒரு கால் பண்ணுவான் அப்ப பார்த்தா ஒய்ஃப் வந்து அவ கூட வேலை செய்யறவன் கூட வேலையில இருப்பா அதுவும் அவனுடைய வீட்டுல அப்ப பாலுக்கு வந்து ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு மாதிரி கிளர்ச்சி ஆயிரும் ஏன்னா அவனோட ஒய்ஃபு சம்பந்தமே இல்லாம கூட வேலை செய்யறவன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஜாலியா இருக்கா இங்க பால் வந்து அவனை விட வயசு சின்ன பொண்ணு இவன் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கும் போது தான் ஒய்ஃபுக்காக அவளை வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்கான் அப்படி இருக்கும்போது நான் மட்டும் ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நேர்மையாக இருக்கணும் ஒரு தடவை தான் அந்த பொண்ணை போய் மீட் பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குள்ளே இவனே முடிவு எடுத்துட்டு அந்த பொண்ணை போய் மீட் பண்ணுவான் அப்போ தான் அந்த பொண்ணு வந்து அவளுக்கு வந்த கனவை பற்றி சொல்லுவாள் அந்த கனவுல பால் இருப்பான் வழக்கம் போல ஆனால் இந்த வாட்டி அந்த கனவுல அவன் என்ன பண்ணுவான்னா அந்த பொண்ணை வெறித்தனமாக மேட்ரு பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்படி மேட்டர் பண்ண பண்ண தான் வந்து அந்த பொண்ணுக்கு ஆர்காசம் வரும் அந்த பொண்ணு உச்சம் அடையும் இப்போ அந்த பொண்ணு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு ஆர்காசம் நடஞ்சதே இல்லை நீ என் வீட்டுக்கு வந்து இந்த கனவை ரீக்ரியேட் பண்ணி தரையா அப்படின்னு கேட்கும்போது பாலும் வந்து ஒத்துக்குவான் வீட்டுக்கு போய் ரெண்டு பேரும் சரக்கு அந்த கனவை ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க பண்ணி பால் பக்கத்தில் வந்து உட்காந்து டப்புன்னு அந்த பொண்ணு வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சா பால்க்கு வந்து இது எதிர்பார்க்க முடியாது அவள் ஃபேண்ட்டில் கை வைக்கும் போதே இவனுக்கு எல்லா காரியமும் முடிஞ்சு போயிடும் வயசானதுனால அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷர் ஆனதுனால பட்டு நாங்கள் இருந்து ஓடி அவனுடைய ரூமுக்கு போயிடுவான் ரூமுக்கு போனால் அவனுக்கு வந்து ஏதோ ஒரு கெட்ட கனவு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அவனுடைய பொண்ணுக்கும் அந்த ஃபீலிங் இருக்கும் அப்போ என்னடா அது அப்படின்னு பார்த்தா பால் வீட்டுக்கு போகும்போது பார்த்தா தான் தெரியும் அந்த எக்ஸ் இருக்கா இல்லையா ஒரு தியரி எழுதிட்டு இருந்தா இல்லையா பால் வந்து சின்ன வயசில் சொன்ன ஐடியாவில் அவள் வந்து பாலோட ஐடியாவை காப்பி அடித்து அந்த தியரியை பப்ளிஷ் பண்ணியிருப்பா அதுவும் பால் சொன்ன பேரை எக்ஸாக்டாக யூஸ் பண்ணி இப்போ என்னென்னா இதுக்கு எதுக்குமே பால் கிட்ட ரெக்கார்டு இல்லாததுனால அவள் இவனோட தியரியை தான் திருடியிருக்கான்னு எந்த விதமான ப்ரூஃபும் இல்லாமல் பால் வந்து ரொம்ப மென்டலி டிப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருவான் அவன் ரொம்ப மென்டலி டிப்ரெஸ் ஆக ஆரம்பிச்ச உடனேயே அங்கே என்ன ஆகுனா அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கனவு வந்து மாற ஆரம்பிச்சிடும் இப்பையும் பால் வந்து கனவுல வருவான் ஆனால் இதுக்கு முன்னாடி அமைதியாக இருந்த பால் இப்போ பயங்கர வயலண்ட்டாக மாறிடுவான் இது வந்து அவனோட காலேஜில் எல்லா பக்கமும் ரெஃப்ளெக்ட் ரெஃப்ளெக்ட் ஆரம்பிக்கும் அவனுடைய பணக்கார ஃப்ரெண்டு வந்து இவனை டின்னர் கூப்பிட்டான் இல்லையா அங்கேயும் இந்த கனவு ரெஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சு அந்த ஃப்ரெண்டோடைய ஒய்ஃபு இவனை பார்த்து பயந்து நடுங்கி வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ பாலை அங்கேருந்து துரத்தி விட்டுருவாங்க இப்போ காலேஜ்லேயோ அவனை வேலைக்கு வச்சுக்கிறதா வேணாமாங்கிற டைமில் ஒரு கவுன்சிலிங் செஷன் மாதிரி வச்சு பாலை பக்கத்தில் வர வைக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாலை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் பாலோடைய காரில் லூசர்னு எழுதி அவன் நடந்து போகிறது போது வீடியோ எடுப்பாங்க இதெல்லாம் பார்த்து கோபமான பால் வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவான் ஏன்னா அவன் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான் டைம் கனவுல வந்ததும் அவன் தப்பு கிடையாது இந்த டைம் கனவுல வந்து வயலண்டா எல்லாத்தையும் அடித்ததும் அவன் தப்பு கிடையாது ஏன்னா கனவுல அவன் என்ன பண்றாங்கிறது இவனுடைய கண்ட்ரோலில் இல்லை இவன் மனசு கொஞ்சம் நஞ்சோ மாறும்போது அந்த கனவு மாறுது பட் அதுக்கு அவன் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் பாலோடைய வாதமா இருக்கு கண்ட்ரோலில் வச்சுப்போம் இதனால மற்றவங்க எல்லாருமே பாதிக்கிறாங்கிறத பால் புரிஞ்சுக்கவே மாட்டான் இது மட்டும் இல்லாமல் ஜானட்டுக்கு அவளுக்கு கிடைச்ச வேலையும் அவளுக்கு கிடைச்ச ப்ரொமோஷனுமே பெருசா வந்து எஃபெக்ட் இல்லாமல் போயிடும் அப்போ பாலோடைய பொண்ணு வந்து ஏப்பா நீ இந்த மாதிரி வந்து பண்ணுற எல்லாருமே வந்து உன்னை வந்து ஒரு மாதிரி மோசமா சொல்றாங்க சொல்லும்போது அந்த கனவுக்கோ அந்த கனவுல வர விஷயத்துக்கோ நான் ரொம்ப கண்ட்ரோல்ல இல்ல அது வந்து என்னுடைய கையை மீறி நடக்கிற விஷயம் நீ இதை பத்தி பெருசா யோசிக்காம தயவு செஞ்சு தூங்க அப்படின்னு சொல்லிட்டு வைஃபோட ரூமுக்கு போனா அவள் மோலி யாருன்னு கேட்பா மோலி யார்னா அந்த சின்ன பொண்ணு அதுதான் மோலி இப்போ என்னடா இது எல்லா பக்கமும் மாட்டிட்டோம் எப்படி வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து தம்னுடைய பொண்ணு வந்து நம்ம வேணும்னு சொன்னாலோ அதே மாதிரி நம்மளை பெருமையாக இருக்குன்னு சொன்னாலோ அதே பொண்ணு இப்போ மாற்றி பேசுகிறா அதே பொண்டாட்டி இப்போ மாற்றி பேசுகிறாள் காலேஜ்லேயும் மாற்றி பேசுகிறாங்க எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து பிரச்சனையாக மாறிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பிஆர் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணி என்னதான் நடக்கப்போ ஒபாமா ப்ராஜெக்ட் அட்லீஸ்ட் செவன் என்னுடையாஜெக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு 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 கேட்கும்போது இப்போ இப்போ உனக்கு நடந்த சம்பவத்தை வச்சு இதெல்லாம் இதெல்லாம் எதுவும் எதுவும் செய்ய முடியாது வாய்ப்பு கிடையாது சொல்லி பாலை வந்து 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 ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா அவன் 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 பேர் கெட்டு போனதுனால இனிமேல் பாசிட்டிவான முடியாதுன்னு பாலுக்கு ஒரு போய் புக்கு படிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான் அப்போ கூட பிரச்சனை பிரச்சனை என்ன பிளேட்டில் துப்பி வச்சுட்டு போயிடுவாங்க அந்த அந்த இடத்துல இடத்துல உட்காரக்கூடாது உட்காந்தா அது பால் ஒருத்தனை பிடிச்சி அடிக்க அடிச்சு மண்டையெல்லாம் உடஞ்சு போயிடும் அப்புறம் அவன் ஒய்ஃப் வந்து அவனை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்து எல்லாம் பண்ணா பாலுக்கும் ஒரு கனவு வரும் அதுல என்னன்னா பாலே பாலை கொள்ற மாதிரி ஏன்னா மத்தவங்க கனவு எப்படி பால் வந்து எல்லாத்தையும் கொள்றான் அதே மாதிரி அவனுடைய கனவுலையும் பால் வந்து எல்லாத்தையும் கொண்டுவான் இப்போ பாலோடைய பொண்ணு ஸ்கூல்ல இருந்து ஒரு மீட்டிங் இருக்கும் அந்த மீட்டிங்ல பாலை கூப்பிட்டு உங்க பொண்ணு கலந்துக்கு போற ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரக்கூடாது நீங்க வந்தா மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் வர மாட்டேன்னு சொல்றாங்க அதனால தயவு செஞ்சு இதை நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பால் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க பால் வந்து எவ்வளவோ சொல்லி பார்ப்பான் நான் எந்த தப்புமே செய்யலையே நான் உண்டு என் வேலை உண்டு பண்ணுறேன் இது நடக்கிறதுக்கு நான் என்ன செய்ய முடியும் என் பொண்ணு பர்ஃபார்ம் பண்ணுறதை நான் பார்க்கக்கூடாதா அப்படின்னு அவன் எவ்வளவோ சொன்னாலும் அவங்க வந்து இவன் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்போது இவன் என்ன பண்ணுவான் வீட்டுக்கு போய் இன்டர்நெட்டில் ஒரு வீடியோ விடுவான் இந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் என்னை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உண்மையானமே வந்து நானே என் கனவுல வந்து என்னை கொண்டேன் அப்படி பார்த்தா இங்கே இருக்கிறதுலே மிகப்பெரிய விக்டம் நான் தான் தான் வந்து இந்த கஷ்டத்தை எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள்லாம் சேர்ந்து தான் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறீங்கன்னு சொல்லி ரொம்ப வந்து அவனுடைய கோபத்தை வெளிப்படுத்தி ஒரு வீடியோவை போடுவான் அதை பார்த்தோன்னே இன்னும் எச்சாதான் எல்லாரும் கடுப்பாவாங்க ஏன்னா இவன் பழைய ஆளு இல்லையா வந்து அவன் சைடில் தப்பு இல்லைங்கிறத மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த டூ கே கிட்ஸுக்கோ இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கோ என்னென்னா நம்ம மேலே தப்பே இல்லைன்னாலும் நம்மளால் யாராவது ஹர்ட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம தான் சாரி கேட்கணுங்கிறது தான் புரிதல் அந்த புரிதல் பாலுக்கு இல்லை பால் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியல இப்போ பாலை சத்தம் போட்டு வீட்டை விட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க நீ வந்து எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்க போனால் நீ தான் வந்து பாதிக்கப்பட்டவன் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க இனிமேல் நீங்கள் இருக்காத நீ தனியாக போயிரு உங்க கூட இருக்க எனக்கு பிடிக்கல நான் ஒய்ஃப் சொன்னோன்னே பால் கிளம்பி அவனோட டீன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் அவன் வந்து பேஸ்மெண்ட்டில் கூட்டிகிட்டு வந்து பாலை படுக்க வச்சிருவான் ஏன்னா என் ஒய்ஃப் வந்து உன்னை பார்த்து பயப்படுறா நீ சோஃபாலேயோ இல்லை மேலே வீட்லேயோ வந்து தங்குறதுல அவளுக்கு இஷ்டம் இல்லை இந்த ஸ்டோர் ரூமில் நீ படுத்துக்கோ ஏதாவது தேவைன்னா என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் ஆனால் பால்க்கு வந்து தூக்கமே வராது ஒரு மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு என்ன பண்ணுவான்னா அவன் பொண்ணு ஃபங்க்ஷன் நடக்கும் இல்லையா அந்த ஆடிட்டோரியம் போவான் அந்த டீச்சர் வந்து பாலை உள்ள விடமாட்டேன்னு சொல்லுவா நான் போய் தான் அவனு பட்டுன்னு கதவை தரப்பான் பார்த்தா என்ன அவன் கதவு வந்து அந்த டீச்சரோட கையை கிழிச்சு ரத்த வர ஆரம்பிச்சிடும் உடனே அவள் உருட்டிடுவா பால் வந்து என்ன அட்டாக் பண்ணிட்டான் பால் வந்து என்ன அட்டாக் பண்ணிட்டான்னு பால் வந்து எவ்வளவோ கெஞ்சுவான் கதருவான் நான் அவங்களை அட்டாக் பண்ணல தயவு செஞ்சு நான் சொல்கிறதை புரிஞ்சுக்கோங்க அவங்க வந்து என்னை உள்ளே வர சொன்னாங்க நான் கதவை தந்துட்டு உள்ளே தான் வந்தேன் இது ஒரு ஆக்சிடென்டே ஒழிய நான் வேணும்னு இதை செய்யலைன்னு கெஞ்சுவான் ஆனால் யாருமே வந்து பாலை நம்பவே மாட்டாங்க அங்கிருந்து அடித்து பாலை விரட்டிடுவாங்க பாலோடைய ஒய்ஃப் பக்கத்தில் அவ கூட வேலை செய்கிறவன் உட்காந்துட்டு இப்ப இப்போ பாலுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடும் நம்ம ஒய்ஃபும் நம்ம கிட்ட இல்லை நம்ம லைஃபும் நம்ம கிட்ட இல்லைன்னு இப்போ வாய்ஸ் ஓவரில் ஒரு டைலாக் வரும் என்னென்னா பால் வந்து இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் யார் கண்ணுக்கும் படாமல் மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு இப்போ என்ன ஆகும்னா இதை பேசா வச்சு ஒரு கம்பெனி வந்து கனவு கனவுல வர இன்ஃபுளுசர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது பிசினஸ் மெத்தடை கொண்டு வந்திருப்பாங்க அது வந்து ஒரு வாட்ச் மாதிரி இருக்கும் அந்த வாட்சை கட்டிட்டு படுத்தோம்னா கனவுல வந்து எல்லாரும் வருவாங்க அந்த கனவுல வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கனவுல வந்து பாட்டு பாடிட்டு அதே சமயம் கனவுல வந்து ஏதாவது பொருளுக்கு விளம்பரத்தை ஏற்படுத்திட்டு போவாங்க அவங்க சொல்லுவாங்க இப்படி ஒரு ஃபீல்டு உருவானதுக்கு காரணமே பால் தான் அப்படின்னு இதுல ரொம்ப முரணான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி இந்த டேலண்டை கமர்ஷியலா யூஸ் ஆகிடக்கூடாதுன்னு போராடின ஆள் தான் பால் செவன பேடுக்கோ இல்லை வந்து ஊருகா வைக்கிறதுக்கோ லேகியை வைக்கிறதுக்கோ நான் என்னுடைய புகழை யூஸ் பண்ணிக்க மாட்டேன் என்னுடைய புகழை யூஸ் பண்ணி சயின்ஸையும் பண்ணணும் டெக்னாலஜியும் நாலேஜையும் மக்களுக்கு வளர்த்தணும்னு நான் நினைக்கிறேன்னு ஆசைப்பட்ட ஒரு ஆள் தான் பால் அதை வந்து அந்த பிஆர் கம்பெனி மீட்டிங்லேயும் அவன் பேசியிருப்பான் ஆனால் அவனை வில்லன் ஆக்கிட்டு இப்போது நல்லா சிரித்து சிரித்து பேசி கனவுக்குள்ளே வந்து கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் விற்கிறவங்கள ஹீரோவாக்கி வச்சுருக்கோம் இதுதான் நம்மளுடைய சமூகம் அப்படிங்கிறத நம்ம ஆக்சுவலாக வாழ்கிற வாழ்க்கையை சிறுபால் அடித்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பால் வந்து புதுசாக ஒரு வீட்டை பார்த்துட்டு போவான் போகும்போது என்னென்னா அவனுடைய பொண்ணுங்க இவன் கூட இருப்பாங்க ஆனால் இவன் ஒய்ஃப் இருக்க மாட்டான் அப்போ நமக்கு புரிய வரும் என்னென்னா ரெண்டு பேரும் தனித்த தனியாக தான் வாழ்றாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அவன் ஒய்ஃபை போய் மீட் பண்ணிட்டு ஹக் பண்ணுற மாதிரி அவன் யோசிப்பான் ஆனால் எதுவுமே நடக்காது ஒய்ஃப் வந்து போயிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டுவான் பால் வந்து பிரான்ஸுக்கு போவான் ஏன்னா ஃப்ரான்ஸில் வந்து ஒரு பிஆர் ஏஜென்சி வந்து இவனை பற்றி ஒரு புக் எழுதி அந்த புக்கை விற்று இவனுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்றதுனால அந்த புக்கு சம்பந்தமான வேலைக்காக ஒரு மாதம் ஃப்ரான்ஸுக்கு போவான் அங்கே ஃப்ரான்ஸுக்கு போனாதான் தெரியும் என்னென்னா இருக்கிறதுலேயே மட்டமான ஒரு பப்ளிகேஷன் மட்டமான ஃபோட்டோஷூட்டு இப்படி ரொம்ப கேவலமான ஒரு தான் பாலோடைய புக்கையும் பாலையும் அந்த ஏஜென்சி வந்து விளம்பரப்படுத்துது அப்படிங்கிறது பாலுக்கு புரிய ஆரம்பிக்கும் அது இன்னும் சொல்ல போனால் அவனை வந்து ஒரு குலகாரங்கிற ரேஞ்சில் தான் பார்ப்பாங்க அப்போ தான் வந்து பால் ஒரு முடிவு பண்ணுவான் நம்மளும் இந்த டிவைஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த டிவைஸ் அதாவது கனவு காண்ட டிவைஸை பாலும் யூஸ் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி அவனோட ஒய்ஃபோட ட்ரீம்குள்ளே போய் தான் ஒய்ஃபை அவன் காப்பாற்றுவான் அப்படி அவன் காப்பாற்றும் போது இது கனவாக இருந்துடக்கூடாது இது நினைவாக இருக்கணும் எப்பயுமே நான் வந்து வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றணும் கூட தான் இருக்கணும்னு பால் சொல்ல சொல்லவே அவனோட கனவு கலைய ஆரம்பிச்சிடும் அதோட இந்த படமும் முடிஞ்சிடும் இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து நாங்க என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க